நண்பர்களே, இன்றைக்கி பாறை மீனை செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லி மீன் கடைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஏரி பாறை மீன் இல்லை, அதனால் கடல் பாறை மீனை வந்து வாங்கியிருந்தேன். அரை கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. மூணு மீன் தான் வந்தது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த மீனை வந்து சமைச்சு காட்ட போகிறேன், சாப்பிட போகிறேன். புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேர் விஜய். இந்த மீன் காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. பாறை மீன் வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து நான் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பீஸ் பீஸஸாக வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் மீன் வந்து அப்படியே இருக்குது பீஸஸாக. பாறை மீன், ஒரு ஜிலேபி மீன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஜிலேபி மீனும் வந்து இப்போ வறுத்து சாப்பிட போகிறேன். மீன் வறுவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், பாறை மீன் வந்து பீசஸாக பண்ணி வச்சிட்டேன். இந்த பக்கம் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இங்கே இருக்கிறது இப்போ வந்து பாறை மீன் பேலன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது ஜிலேபி மீன். ஸோ நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா இதில் வந்து அந்த மசாலா பொடியை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மீன் வறுவல் மசாலா பொடி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மீன் வறுத்து நான் சாப்பிட போகிறேன். இந்த மீனில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா மீன் வறுவல் மசாலா வந்து தடவிட்டு அதுக்கடுத்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த தவாவில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வறுத்தாலே போதும், மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். நண்பர்களே, இந்த மீன் வாங்கின இடத்துல கட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா காவா பக்கத்துலேயே கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் இந்த மீனை வந்து என்ன பண்ணோன்னா மஞ்சத்தூள் தடவிட்டு நம்ம நல்லா வந்து கழுவிடணும். 2-3 வாட்டி நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து சாப்பிட்ணும். நீங்கள் மீன் வாங்கும்போது நல்ல ஒரு இடமா பார்த்து வாங்குங்க, ஹைஜீனிக்காக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் இறைச்சி வந்து ஒரு சுத்தமில்லாத இடத்துல வந்து வச்சு விற்கிறாங்க, ஹைஜீனிக் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து விற்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இறைச்சிகளை சாப்பிடும்போது ஹைஜீனிக்காக வச்சு வாங்குங்க, ஹைஜீனிக்காக இருக்க இடத்துல வாங்குங்க. இந்த மீன்கள் எல்லாமே அந்த இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டப்போ ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா தடவை போகிறோம். மசாலாவும் உப்பும் தடவு கொஞ்சம் போட்டு நம்ம கிளறி விட்டு அப்புறம் வறுத்து சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், சக்தி மஞ்சள் தூள் வந்து போட்டு நான் கிளறி வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் நல்லா ஊறின பிறகு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீன் வறுவல் மசாலா வந்து தடவிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு அதாவது எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கணும். சரி, வாங்க இப்போ பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், மஞ்சாத்தூள் போட்டு நல்லா வந்து மீனை வந்து நல்லா தடவி வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல் மசாலாவை போட்டு நம்ம சமைக்கலாம். இப்போ வந்து இந்த மஞ்சாத்தூள் வந்து மீனில் வந்து நல்லா ஊறுற வரைக்கும் நான் வந்து அந்த சாமான்கள்லாம் கழுவ வேண்டிய வேலைகள் இருக்குது. ஸோ அந்த தவாவை வந்து கழுவிட்டு நம்ம நல்லா ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மீன் வறுவல் போடுறதுக்கு அந்த சாமான்களை வந்து நல்லா கழுவி வச்சுக்க போகிறேன். நண்பர்களே, அந்த மஞ்சத்தூளில் வந்து நல்லா மீன் வந்து ஊற வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண பிறகு இவ்வளோ தான் இருக்குது. தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக போயிடுச்சு கழுவும்போது. ஸோ மீன் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போது மசாலா போட்டு நல்லா தடவி ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் தான். அது கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு நல்லா தடவி வச்சிட்டேன். அப்புறம் உப்பும் சேர்த்து போட்டுட்டேன். இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஓடிசியில் வச்சு நம்ம வறுக்க போகிறோம். இந்த சின்ன சின்ன பீசஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஓடிசி பிளேட்டு வந்து பிளேட்டில் வச்சு நம்ம வறுக்கலான்னு இருக்கும்.
கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம ஓடிஜியில் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பீசஸையும் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இந்த பீசஸ் பார்த்திங்கன்னா பெரிய பீசஸ் வந்து தவாவில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது தவா இருக்குது பாருங்கள், தவாவும் ஓடிஜி பிளேட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள் பீசஸ்லாம் வந்து இந்த பிளேட்டில் வந்து ஓடிஜி பிளேட்டில் வச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து தவாவில் ஒர்க்கிறதுக்கான மீன் பீசஸ் இருக்குது. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை விட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம், அவ்வளோதான். எண்ணெயை விட்டாச்சு, இப்போ வந்து ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வைக்க போகிறேன். ஓடிஜி ஆன் பண்ண சுவிட்சு பார்த்திங்கன்னா இது தான். இப்போது இதில் தான் இங்கே தான் டெம்பரேச்சர் வந்து வைக்கணும் மேலே. ஸோ கீழே டைமிங்கு, ஸோ 10 நிமிஷம் வைக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹீட் ஆகணுமா கீழே ஹீட் ஆகணுமா இல்லை ரெண்டு பக்கமும் ஹீட் ஆகணுமா ஒரு இது தான். இங்கே பாருங்கள், மேலே ஹீட் ஆகணும்னா மேலே வந்து திருப்பணும், கீழே ஹீட் ஆகணும்னா கீழே வந்து திருப்பணும், ரெண்டு பக்கமும் ஹீட் ஆகணும்னா இந்த கீழே இருக்க பட்டன் வந்து திருப்பி வைக்கணும். ஓடிஎஸ்சியில் வச்ச ஃபிஷ் ஃப்ரையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் மசாலா அதிகமாக போட்டிருக்கோம் போல், ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது மசாலா, மற்றபடி நல்லா வெந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ்வில் வந்து வெந்துட்டுருக்கு, ஃப்ரை ஆகிட்டுருக்கு, அந்த 4 பீசஸ் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரை ஆனது வந்து நல்லா செமையாக சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிம்பிளாக மீன் வறுவில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.